actual price வந்து பாத்தீங்கன்னா 13000 ல இருந்து ஸ்டார்ட் 13 ல இருந்து இருக்கு 13 ல இருந்து இருக்கு from 14000 வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா டச் ஸ்கிரீன் ஃபெசிலிட்டிஸ் ஓட வரும் டச்சோட 14000 இந்த லேப்டாப்போட actual cost வந்து பாத்தீங்கன்னா 116925 பண்றாங்க so same spec நாம அது வந்து பாத்தீங்கன்னா 25000 பண்றோம் official sealed charger வந்துரும் The actual cost is 5000 varum idu ungalku laptop oda combo vandrum HP EliteBook 840 G5 na so idoda price vandu pathina idu i5 la varudunga namukkitta iruka model i7 so idoda actual cost vandu pathina 141635 pandirukanga nammaloda cost vandu 35000 touch screen oda namakku 35000 varum and new condition idu innu warranty innu irukku Dell Attitude la na 5520 so idoda actual cost vandu pathina i5 11th gen so idla vandu pathina 4 cores 8 threads irukana so idu வந்து 86000 வருது நம்மளோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 45000 வருது நீங்க ஒரு லேப்டாப் எங்க கிட்ட வாங்குறீங்க 1 month உங்களுக்கு டெஸ்டிங் வாரண்டி மட்டுமே தரோம் ஓகே நீங்க 28 days யூஸ் பண்ணிட்டு 29th டே எனக்கு bro இந்த லேப்டாப் எனக்கு செட் ஆகற மாதிரி தெரியல அப்படினீங்கனாலும் நாங்க வேற லேப்டாப் மாத்திக்கலாம் ஓ சூப்பர் bro வேற லேப்டாப் மாத்திக்கலாம் அப்படி இல்லனா எனக்கு லேப்டாப்பே வேணாம் bro நான் cash வாங்கிக்கிறேன் bro அப்படினா கடைசி கட்டத்துக்கு கேஷும் கொடுத்துட்டோம் Amazon ல renewed அதாவது இந்த refurbished i7 ல 7th gen ல பண்றாங்க இதே வந்து பாத்தீங்கன்னா 65000 நாம வந்து Xeon processor ல கொடுக்கிறோம் நாம கொடுக்கிறது வந்து 48 Xeon ல கொடுக்கிறோம் 32 GB RAM வரும் உங்களுக்கு Xeon வரும் 512 SSD வரும் இதெல்லாம் சேர்த்து உங்களுக்கு வந்து 48000 இந்த லேப்டாப் நீங்க வந்து எடுக்கறீங்கன்னா புதுசு எடுக்கறீங்க Xeon ல எடுக்கறீங்கன்னா 3 வரும் 3 lakhs வரும் கண்டிப்பா 3 lakhs வரும் லேப்டாப்லாம் ஸ்டார்டிங் 15000 ல இருந்து போட்டுருக்கு நாம இந்த ரேஞ்ச்ல கொடுத்துட்டு இருக்கோம் வணக்கம் வெல்கம் டு சாத்விக் லேப்டாப் ஜோன் சோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா பிரீமியம் செக்மெண்ட்ஸ்ல டெமோ லேப்டாப்ஸ் பண்ணிட்டுருக்கோம் ஸ்டார்டிங் फ्रॉम 15000 போட்டுருக்கோம் நம்மளோட एक्चुअल பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 13000 ல இருந்து ஸ்டார்ட் 13 ல இருந்து இருக்கு 13 ல இருந்து இருக்கு from 14000 வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா டச் ஸ்கிரீன் ஃபெசிலிட்டிஸ் ஓட வரும் டச்சோட 14000 தான் டச்சோட 14000 வரும் பேசிக் i3 ல வரும் ஓகே ஓகே நிறைய பேர் டச் லேப்டாப்ஸ் வாங்கணும்னு ஐடியா இருப்பாங்க அதிகமா ஸ்பெண்ட் பண்ண முடியாது சோ ஒரு லோவர் செக்மெண்ட்ல இருந்து டச் ஸ்கிரீன் கொடுக்கலாம்னு ஒரு ஐடியா ஓகே இப்போ பார்த்தலாமா லேப்டாப்ஸ்லாம் 1 லட்சம் மிட் ரேஞ்ச் 20000 குள்ள சோ இது வந்து 19000 ல 15.6 inches ல வருங்க ஓகே சோ i5 5th ஜெனரேஷன் வரும் 8 GB RAM 256 GB SSD வரும் சோ டச் ஸ்கிரீனோட சேத்தி வந்து பாத்தீங்கன்னா இது டச் ஸ்கிரீன் மாடல் சோ இப்போ சார்ஜ் இல்ல சோ அதனால ஆன் பண்ண முடியாது சோ இந்த மாடல் வந்து பாத்தீங்கன்னா 19000 ஆமா இது EliteBook So HP la EliteBook series la konja costlyana segments idellame or 1 lakh 1.5 lakhs andha maari varudhu nama or 80% off la kuduthittukom so first nama latitude la budget segment paakalam so or budget segment or college student illa na enak or laptop vaanganum bro en budget undu 20000 21000 dhaan bro appadina neenga undu latitude la 7490 la 6th generation idu undu i5 la 7th generation varunga okay i5 7th generation 8 GB RAM 256 GB SSD adu mattum illama original windows vandrum original windows 11 irukanga சோ இந்த லேப்டாப் வந்து பாத்தீங்கன்னா 23000 பண்றோம் 23000 ரூபாய் பண்றோம் சோ இதோட actual cost எடுத்தீங்கன்னா 171000 157000 அந்த மாதிரி வரும் பட்ஜெட் 20 ல இருந்து 21 ரூபாய் bro அப்படினா நீங்க 6th gen போலாம் இப்போ எப்பவுமே நமக்கு வந்து ஜெனரேஷனுக்கு தான் காஸ்ட் 8 GB RAM 256 GB SSD இது வந்து 21000 பண்றோம் 21000 சோ அது மட்டும் இல்லாம இந்த லேப்டாப்ஸ் எல்லாமே உங்களுக்கு V Pro processor-ல வந்துரும் சோ business class-ல higher end laptops எல்லாமே வந்து V Pro processor-ல வரும் இப்போ நீங்க யூஸ் பண்றதுல நார்மல் இன்டெல் யூஸ் பண்ணுவீங்க V Pro-ல வந்து cores and threads ஜாஸ்தியா இருக்கும் performance wise இன்னும் பெட்டரா இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா EliteBook தான் சோ i7 நிறைய பேர் வந்து இன்டெல் i7 வேணும் bro எனக்கு ஒரு பட்ஜெட் வந்து எனக்கு ஒரு 40000 ரூபாய் குள்ள வேணும் i7 வேணும் touch screen வேணும் 16 GB RAM வேணும் 512 வேணும் எல்லாமே கொஞ்சம் ஹையா வேணும் எல்லாமே ஹையா வேணும் பிரைஸ் ரொம்ப கம்மியா இருக்கும் அப்படின்றவங்களுக்கு இதுல EliteBook இருக்கு சோ இந்த சீரிஸ் வந்து பாத்தீங்கன்னா touch screenல வந்துருங்க சோ இது வந்து 35000 பண்றோம் i7 8th generation வந்துரும் 16 GB RAM 512 GB SSD வந்துரும் இது வந்து 35000 எக்ஸ்ட்ரா இன்கிரீஸ் பண்ணனும்னா நமக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குங்களா இதுல இன்கிரீஸ் பண்ணலாம் एक्चुअली லேப்டாப்ஸ்ல ரெண்டு RAM slots இருக்கும் இல்ல ரெண்டு 8 போட்டுருக்கோங்க அதனால 16 இப்போ நீங்க 32 பண்ணனும்னா நீங்க வந்து இன்னொரு 16 வாங்கி அப்டேட் பண்ணிக்கலாம். 8GB RAM இன்னொரு ஆட் பண்றீங்கன்னா நமக்கு 2000 ரூபாய் சார்ஜ் பண்ணலாம். இந்த லேப்டாப்பும் நமக்கு 8th ஜெனரேஷன் இதுக்கு அடுத்து அப்டேட் ஆகுது இல்லீங்களா? இப்போ அப்டேட்டா இருக்க லேப்டாப்ஸ்லாம் நமக்கு சோ இப்போ சிம்பிள் கான்செப்ட் தான். இப்போ நீங்க i3 ல ஒரு 11th ஜெனரேஷன் 12th ஜெனரேஷன் போறீங்க, i3 ல 40000 ரூபாய் வரும். ஓகே 40000 ரூபாய் வரும்ங்க. இப்போ ஜெனரேஷன் எப்படின்னா உங்களுக்கு once 3 to 6 months வந்து அப்கிரேட் ஆயிட்டே இருக்கும். எலக்ட்ரானிக்கல் கேட்ஜெட்ஸ் பொறுத்தவரைக்கும் அதுதான் ஒரு மைனஸ். நீங்க இன்னைக்கு ஒரு லேப்டாப் வாங்குனீங்கன்னா நாளைக்கு இன்னொரு லேப்டாப் பெட்டரா இருக்கும். மொபைலே மோஸ்ட் அப்படி தான வராங்க, எல்லா அப்டேட் ஆயிட்டே வந்துட்டே அந்த மாதிரி வரும். சோ இப்போ ஒருலக்கு பிரீமியமா எனக்கு i5 ல ஒரு பிரீமியம் செக்மெண்ட்ல லேட்டஸ்ட் ஜென்ல வேணும்னு கேக்குறவங்களுக்கு பாத்தீங்கன்னா 11th ஜென்ல ஒரு லேப்டாப் நம்ம பண்ணிட்டு இருக்கோங்க. சோ இந்த லேப்டாப் பத்தி நான் சொல்றேன்னா இது வந்து Dell மாடல் வந்து பாத்தீங்கன்னா latitude 5520. So it's a brand new condition. So in the laptop வந்து பாத்தீங்கன்னா i5 11th generation 16GB RAM 256GB SSD. So இப்போ இந்த 11th generationக்கு நம்ம எவ்வளவு காஸ்ட் இப்போ நீங்க புதுசு இதுல எடுக்கறீங்கன்னா 60 to 70000 வரும். 60 to 70000 Dell official site ல நம்ம மாடல் வந்து 83000 பண்ணிருக்காங்க. சோ நாம என்ன பண்றோம்னா இது வந்து 45000 பண்றோம். 45000 பண்றதுக்கு இருக்கு 2025 வரைக்கும் வாரண்டி இருக்கு. இது US piece. சோ நீங்க வந்து இப்ப Dell ஸ்டோர்ல போயிட்டு வாரண்டி ப்ராப்ளம்ஸ் வருதுன்னா நீங்க US மாடல் இது வாரண்டி அவங்க பண்ணாங்கன்னா பண்ணிக்கலாம், இல்ல நம்மளோட வாரண்டி இருக்கு. இப்ப மத்த லேப்டாப்ஸ்க்குலாம் ஏதாவது வாரண்டிஸ் இருக்குங்களா? சோ இப்ப நம்மளோட கண்டிஷன் ரொம்ப சிம்பிள். நம்மட்ட வர லேப்டாப்ஸ் எல்லாமே வாரண்டி முடிஞ்சதா நம்ம கைக்கு வரும். சோ இதெல்லாம் உங்களுக்கு 5 இயர்ஸ் வாரண்டி வரும். இப்ப சில லேப்டாப்ஸ்லாம் Lenovo அந்த மாதிரி சீரிஸ் போனீங்கன்னா Lenovoல வாண்டேஜ்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்கும், அதுல போய் நீங்க வாரண்டி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். சோ இதுக்கு வாரண்டி இருக்கு. இப்ப நம்ம இந்த மத்த லேப்டாப்ஸ் எல்லாம் வாரண்டி முடிஞ்சதா நம்மட்ட வரனால நாம என்ன பண்றோம்னா நீங்க ஒரு லேப்டாப் எங்க கிட்ட வாங்குறீங்க 1 month உங்களுக்கு டெஸ்டிங் வாரண்டி மட்டுமே தரோம். ஓகே இப்போ மத்த ஷாப்ஸ்க்கு நமக்கு ஒரு யூனிக்னஸ் என்னன்னா பிரைஸ் ரொம்ப கம்மி, ப்ளஸ் உங்களுக்கு 1 month டெஸ்டிங் வாரண்டி. இப்போ நீங்க ஒரு லேப்டாப் வாங்குறீங்க ஒரு 2 hours யூஸ் பண்ணாலே you can identify whether that is genuine or not. ஏதோ ப்ராப்ளம்ஸ் இருக்கறதால நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிரலாம். நீங்க 28 டேஸ் யூஸ் பண்ணிட்டு 29th டே எனக்கு bro இந்த லேப்டாப் எனக்கு செட் ஆகுற மாதிரி தெரியல அப்படினீங்கனாலும் நம்ம வேற லேப்டாப்போ மாத்திக்கலாம். ஓ சூப்பர் bro, வேற லேப்டாப் மாத்திக்கலாம். அப்படி இல்லனா எனக்கு லேப்டாப்பே வேணாம் bro நான் கேஷ் வாங்கிக்கிறேன் bro அப்படினா கடைசி கட்டத்துக்கு கேஷும் கொடுத்துட்டு இருக்கோம். ஆனா அப்படி யாருமே இது வரைக்கும் வாங்குனது கிடையாது. சில பேர் செட் ஆகாது அப்படின்றவங்க உண்மையிலேயே லேப்டாப் வாங்கணும்ன்றவங்க வாங்க, கண்டிப்பா பெஸ்ட் பிரைஸ்ல நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். என்ன மாடல்ஸா இருந்தாலும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு சூப்பரா பண்ணி தரலாம். நான் பார்த்த வரைக்கும் நம்ம இங்க சூப்பரா இருக்கு. அது இல்லாம நானும் இங்க ஃபர்ஸ்ட் டே பர்சேஸ் பண்ணிருக்கேன். இப்ப இந்த இதுலயே டச் மாடல் நான் இப்ப யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அந்த வீட்ல நம்ம சாத்விக்கோட ஒரு கஸ்டமர் தான். ஆமா நானும் ஒரு கஸ்டமர் 3 months மேல இருக்கேன். அததா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், நல்லா இருக்கு. எந்த கம்ப்ளைன்ட்ஸ் இப்ப வரைக்கும் வரல, என்ன ஒரு ஃபால்ட்டுமே இல்ல, சூப்பரா இருக்கு. சோ அதனால தான் வீடியோ எடுக்கலாம். சோ என்ன மாதிரி 4 பேர் இன்னும் வாங்க கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா நிறைய பேர் வந்து பெனிஃபிட் ஆகலாம். இப்போ நீங்க போய் ஒரு புது லேப்டாப் ஒரு 30 to 40000 நீங்க i3 ல போய் 11th ஜென் வாங்குறதுக்கு நீங்க அதுக்கு i7 ல இல்லனா i5 ல ஒரு 35000 40000 டச் ஸ்கிரீனோட நீங்க வாங்கிட்டு போலாம். சோ உங்களுக்கு பெனிஃபிஷியல், எங்களுக்கும் சேல் ஆகும், எங்களுக்கும் பிராண்ட் ப்ரமோஷன். நீங்க ரெஃபர் பண்ணுங்க, அது எங்களுக்கு போதும். சோ நானும் நிறைய பேர் ரெஃபர் பண்ணிருக்கேன். எனக்கு ஏதாவது பெனிஃபிட் கொடுப்பீங்களா? சோ கண்டிப்பா நீங்க நிறைய பேர் ரெஃபர் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் டைம் லேப்டாப் வாங்க வந்தீங்கன்னா அதோ மேக்ஸிமம் அதோ பண்ணி தருவாங்க. சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா Lenovoல T570 அப்படின ஒரு சீரிஸ் இருக்கு. சோ இது வந்து இதுல என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இது ஒரு டச் ஸ்கிரீன் லேப்டாப்ங்க. சோ இது வந்து ஒரு டச் ஸ்கிரீன் லேப்டாப். சோ உங்களுக்கு Lenovo பத்தி தெரியும், ThinkPad ப்ராடக்ட்ஸ் எப்படி இருக்கும்னா. சோ இது வந்து பாத்தீங்கன்னா i5ல 7th ஜெனரேஷன் வரும், 8GB RAM 256GB SSD வருங்க with touch screen 15 inches வரும். அது மட்டும் இல்லாம இல்ல dual battery options இருக்கு. சோ இப்போ நீங்க லேப்டாப் வாங்குனா 2 பேட்டரிஸ் இருக்கும். ஓகே ரெண்டு பேட்டரி ஒரு பேட்டரி முடிஞ்சினா இன்னொரு பேட்டரி நீங்க வந்து அப்படியே கண்டினியூ ஆகும் சார்ஜ் பண்ணும்போது. மேக்ஸिमम உங்களுக்கு 3 to 4 hours மேலே நிக்கும். சோ லாங் லாஸ்டிங் எவ்வளவு நேரம் சார்ஜ் பண்ணனும் அந்த மாதிரி ஏதாவது? சோ மேக்ஸिमम நம்ம எந்த லேப்டாப்ஸ் நீங்க வாங்குனாலும் ஒரிஜினல் அடாப்டர் சார்ஜர் கொடுத்துருவாங்க. சோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க Lenovo லேப்டாப்ஸ் வாங்குறீங்கன்னா Lenovoவோட ஆபிஷியல் சீல்ட் சார்ஜர் வந்துரும். The actual cost உங்களுக்கு 5000 வரும். இது உங்களுக்கு லேப்டாப்போட காம்போவா வந்துரும். Lenovoக்கு மட்டும் தான் வருமா இல்ல இந்த Dell HP எல்லாம்? நீங்க Dell எடுத்தாலும் Dellோட ஒரிஜினல் வரும், HP எடுத்தாலும் HP ஒரிஜினல் வந்துரும். ஏனா சார்ஜர் அடாப்டர் நம்ம ஃபேக்கா கொடுக்கிறதுக்கு அதுக்கு நம்ம ஒரிஜினல் ப்ராடக்ட்ஸ் கொடுத்தலாம். இப்போ மத்தவங்களுக்கு நம்ம அதுக்கு தனி சார்ஜஸ் நோ எல்லாமே லேப்டாப்போட இன்க்ளூட் பண்ணி தான் இந்த பிரைஸ் இன்க்ளூட் பண்ணி எங்களோட மார்ஜின் வெச்சு தான் நான் சொல்றேன். சோ உங்களுக்கு ஒரு லேப்டாப்புக்கு மேக்ஸिमम 1000 to 1500 கிடைச்சாலே that is enough. சோ எங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்பரான பிசினஸ் பண்ண நிறைய கம்பெனிஸ் என்ன பண்றாங்கன்னா நான் உங்களுக்கு 32GB பென் டிரைவ் தரேன், க்ளீனிங் கிட் தரேன், பேக் தரேன், அதெல்லாம் உங்க லேப்டாப் பிரைஸோட இன்க்ளூட் பண்ணிடுவாங்க. ஆமா சோ இப்போ நாங்க அதெல்லாம் பண்ணாம நாங்க என்ன சொல்றோம், கம்மியான ரேட், என் பட்ஜெட் இவ்வளவு தான், நான் அதுக்கு ஏத்த லேப்டாப் பெஸ்டா பண்ணி தரேன், சர்வீஸ் சப்போர்ட் நான் ஃப்ரீ பண்ணி தரேன். என்னால முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு ப்ராப்ளம்ஸ் வந்தாலும் ப்ராப்ளம்ஸ் வராது. இந்த மாதிரி சீரிஸ் நீங்களா பிசிக்கல் டேமேஜ் பண்ணாத வரைக்கும் எந்த ப்ராப்ளம்ஸும் வராது. அப்படியே ஏதாவது ப்ராப்ளம்ஸ் நீங்க ஃபேஸ் பண்றீங்க அப்படினால அது ரீஃபேஸ் பண்ணி தரேன். சர்வீஸ் வாரண்டி எவ்வளவு இயர்ஸ் வரைக்கும் நீங்க ப்ரொவைட் பண்றீங்க? சோ சர்வீஸ் வாரண்டி பத்தி சொன்னோம்னா சர்வீஸ் சப்போர்ட் பத்தி ஃபர்ஸ்ட் சொல்லலாம். சோ சர்வீஸ் சப்போர்ட் சோ இப்போ 1 மந்த்ல ஏதோ ப்ராப்ளம்னா ரீப்ளேஸ் பண்ணிக்கலாங்க. அதுக்கு அப்புறம் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வருது அப்படினா நாங்க அதுக்கான காம்போனன்ட் சார்जेस மட்டும் தான் வாங்குவோம். அந்த எடிட்டிங்க்கு அந்த கேமிங் லேப்டாப்ஸ் அந்த மாதிரி இதெல்லாம் கேமிங் லேப்டாப்ஸ் விட பாத்தீங்கன்னா அட்வான்ஸா கேமிங் சர்வர்ஸ் வச்சிருக்கோம். அதாவது சர்வர் வச்சிருக்கோம், சர்வர் லேப்டாப்ஸ். ஸோ இப்போ இந்த சர்வர் லேப்டாப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சீரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா Xeon ப்ராசஸரில் வருங்க. ஸோ இந்த லேப்டாப் பற்றி சொல்லணும்னா இது பேர் வந்து Precision 5520 அப்படின்ற மாடலில். ஸோ இந்த லேப்டாப்பில் என்ன ஒரு ஃபீச்சர் நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். இது இன்டெல்ல Xeon வரும், Xeon ப்ராசஸரில் வருங்க. ஸோ இப்போ இந்த லேப்டாப் நீங்கள் ஆக்சுவல் ரேட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா புதுசு எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 368,000 கிட்டத்தட்ட வரும். இல்ல நீங்க இன்டெல் i7ல போறீங்க 16GB ல போறீங்கனாலே உங்களுக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 lakhs வருது டெல் ஆபிஷியல் சைட்ல. ஓகே i7 நம்ம Xeon வந்து பாத்தீங்கன்னா 48 பண்ணிட்டு இருக்கோம். இதுதான் நம்ம மேக்ஸिमम பிரைஸ். இதுல இருக்கறதுல நம்ம கிட்ட இருக்க ஹையஸ்ட் பிரைஸ். ஹையஸ்ட் பிரைஸ் உங்களுக்கு 50000 நீங்க கொண்டு வரீங்கன்னா 2000 நீங்க சேவ் பண்ணலாம் இந்த சீரிஸ்ல. ஏன்னா இது ரொம்ப பிரீமியம் செக்மெண்ட். இதுல என்ன அட்வான்டேஜ்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 32GB RAM வந்துருங்க. 32GB RAM வந்துரும். இப்போ நீங்க நார்மலா ஒரு 32GB RAM வாங்குறீங்கனாலே உங்களுக்கு வந்து குறஞ்சது 10000 ரூபாய் வருங்க. சோ நான் அது எல்லாமே சேர்த்து தான் சொல்றேன். Xeon processor, சோ 32GB RAM, 512 SSD, இதெல்லாம் சேர்த்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 48000 வரும். 48000. சோ இப்போ நீங்க இன்னொரு क्वेश्चन கேக்கலாம். என்ன நம்ம ஹெவியா யூஸ் பண்ணால இந்த பேஜ் இது நீங்க வந்து ரொம்ப எடிட்டிங் பர்பஸ் யூஸ் பண்ணலாம். Filmora யூஸ் பண்ணலாம், After Effects யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி எடிட்டிங் சாஃப்ட்வேர்ஸ் யூஸ் பண்ணலாம். பெரிய பெரிய வர்க்ஸ்லாம் இதில் நீங்கள் பண்ணலாம். மிஷின் லேர்னிங் படிக்கிறது, ரெண்டரிங், அதெல்லாமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ ரொம்ப ப்ரீமியமான பெரிய பெரிய கோர்ஸ்லாமே நம்ம ஈஸியாக ரன் ஆகுது, சீக்கிரமாக ரன் பண்ணிடலாம். பிசியோட அளவுக்கு இது ஒர்க் ஆகும். பிசி விட உங்களுக்கு பெட்டராக இருக்கும். பிசி விட பெட்டராக இருக்கும். ஏன்னா இன்னொரு விஷயம் என்னன்னா இதில் கிராஃபிக் கார்டு உங்களுக்கு வருது. கேமிங் லேப்டாப்னாலே உங்களுக்கு வெயிட் இருக்கும். ஆமாம், கரெக்ட்டுங்களா? அது வந்து எப்பயுமே இருக்கும். பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் கிளாஸில் ஹையர் அண்ட் சீரீஸ்னால ஸ்லிம் அண்ட் ஸ்லீக் லேப்டாப் ஃபஸ்ட்டுங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிராஃபிக் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா டெடிக்கேட்டடாக 4GB கிராஃபிக்ஸ் வந்துடும். Nvidia Quadra M1200 னு ஒரு கிராஃபிக் கார்டு சீரிஸ் இருக்கு. சோ இந்த கிராஃபிக் கார்டு சீரிஸ்னா வந்து பாத்தீங்கன்னா ஹை பெர்ஃபார்மன்ஸ் யூஸ் பண்றதுக்காக மட்டும் தான். சோ இது வந்துரும். அது மட்டும் இல்லாம இல்ல இன்டகிரேட்டட் கிராஃபிக்ஸும் ஒரு ப்ராசஸர் கூட வரக்கூடிய இன்டகிரேட்டட் கிராஃபிக்ஸ் ஷேர்டு மட்டுமே 16GB வருது. சோ இந்த இன்டகிரேட்டட் கிராஃபிக்ஸ் எப்படி எடுத்துக்க முடியும் அப்படின்னு ஒரு டவுட் இருக்கலாம். நம்ம 32GB RAM போட்டுருக்கோம், இல்ல இருந்து 16GB இன்டகிரேட்டட் எடுத்துக்கணும். சோ இது உங்களுக்கு ரொம்ப பிரீமியம் செக்மெண்ட் லேப்டாப்ஸ். இப்போ இந்த லேப்டாப்ஸ் நிறைய பேர் தேடி இருக்காங்க. அதான் சொல்லிட்டீங்களே PC விட சமையா வர்க் ஆகும் எல்லா பர்ஸ்க்கு. சோ ரொம்ப நல்ல லேப்டாப். சோ யாருக்காவது வேணும்னா நீங்க ஸ்டோருக்கு வந்து விசிட் பண்ணி வாங்கிக்கலாம், இல்லனா ஆன்லைன் மூலமாவும் பண்ணலாம். இப்போ நம்ம ஆன்லைன் பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆன்லைன்ல ஃபோன் ஆர்டர் பண்றீங்க அப்படினா ஃபோன் பண்ணீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப்ல கேட்டலாக்ஸ் வச்சிருக்கோம். சோ ஒரு லேப்டாப்ஸோட பிரைसेस எல்லாமே போட்டு கேட்டலாக் வச்சிருக்கோம். நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம். நீங்க அதல போய் லேப்டாப் அதுல நமக்கு ஏதோ ஓகேவோ அதல பிக்சர் ஸ்பெக் பிரைஸ் எல்லாமே போட்டுருப்போங்க. நீங்க பார்த்துட்டு ஃபோன் பண்ணி ப்ரோ நான் இந்த லேப்டாப் பார்த்தா எனக்கு இந்த லேப்டாப் ஸ்டாக் இருக்கான்னு மட்டும் ஒரு வார்த்தை கேட்டிங்கன்னா பண்ணி கொடுத்துறோம். அப்படியே ஸ்டாக் முடிஞ்சிச்சானா within 2 to 3 days மேக்ஸிமம் அப்டேட் ஆயிட்டே இருக்கும்ல லேப்டாப்ஸ் எல்லாமே. சோ அப்ப அப்டேட் ஆகுற அந்த எல்லாமே நமக்கு வந்துட்டே இருக்குங்களா? அதுதான் சொல்றேன். இப்போ இதுல எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு Windows 11 இருக்கு. சோ இப்போ நீங்க நார்மல் ரொம்ப அவுட்டேட்டட் சிஸ்டம்ல Windows 11 வந்து உங்களுக்கு BIOS அப்டேட் இருந்தா தான் போட முடியும். ஸோ இப்போ இதெல்லாம் பொறுத்த வரைக்கும் விண்டோஸ் உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. மேக் போகிறீங்க அப்படின்னா தான் அவங்க அப்டேட் ஸ்டாப் பண்ணுவாங்க. இதுக்கு உங்களுக்கு அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால ப்ராப்ளம் கிடையாது. ரொம்ப ப்ரீமியம் செக்மெண்ட்டில் அஃபோர்டபுள் ப்ரைஸஸில் பண்ணிட்டு இருக்கோங்க. ஸ்டார்டிங் ப்ரைஸ் ரேஞ்ச் இப்போ ஏதாவது லேப்டாப் ப்ரைஸ் ரேஞ்சஸ்லாம் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் அந்த மாதிரிலாம் கண்டிப்பாக ப்ரைஸஸ் ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கும். பட் நம்ம இப்போ வீடியோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு இன்னொன்று பண்ணி தரலாம். நீங்கள் வீடியோ பார்த்துட்டு வந்திருக்கேன் ஒரு 2 months ஆயிடுச்சு. நீங்கள் வீடியோ லேட்டாக பார்த்துட்டு வரீங்கனாலும் YouTubeல என்ன பிரைஸ் சொன்னோமோ அது நாங்க பண்ணி தரோம். அதே பிரைஸ்க்கு இப்ப இந்த லேப்டாப் நாளைக்கு 10000 சாரி ஒரு 2-3000 இன்கிரீஸ் ஆயிச்சுனாலுமே நீங்க நாங்க இந்த பிரைஸ் பண்ணி தரோம். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எக்ஸ்க்ளூசிவா மட்டும் இது நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா நிறைய லேப்டாப்ஸ் இருக்கு. இப்ப டிஸ்ப்ளேல வச்சிருக்கிறது நம்ம கொஞ்சமான மாடல்ஸ் இருக்கு. நம்மட்ட நிறைய மாடல்ஸ் புதுசான மாடல்ஸ் நம்ம எடுப்போம். நம்ம வாட்ஸ்அப்ல கான்டாக்ட் பண்ணா நம்ம எல்லாமே பாத்துக்கலாம். இல்ல டைரக்டா வந்தாலும் நம்ம என்னென்ன மாடல்ஸ் நீங்க கோயம்புத்தூர்ல இருந்தீங்கன்னா நீங்க டைரக்டா வந்துரலாம் ஆபீஸ்க்கு. காலையில 11 o'clock ஓபன் பண்ணுவோம், 8 o'clock வரைக்கும் ஈவினிங் இருக்குங்க. சண்டே மேக்ஸிமம் லீவா இருக்குங்க. சோ அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வாட்ஸ்அப்ல இப்ப புதுசா கேட்டலாக்ல பிசினஸ் வாட்ஸ்அப் பிசினஸ்ல கேட்டலாக்ஸ் வச்சிருக்கோம். போட்டோஸ் இருக்கு, நீங்க அதை பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். நீங்க என்ன பண்றோம்னா நீங்க இன்னொரு ஆப்ஷன்ஸ் என்ன பண்ணலாம்னா நீங்க அந்த மாடல் பார்த்துட்டு நீங்க கூகுள் பண்ணி பிரைஸஸ் செக் பண்ணுங்க. நாங்க சொல்ற பிரைஸ் ஆன்லைன் பிரைஸ் எவ்வளவு வருது, ரிஃபர்பிஷ்ட் பிரைஸ் எவ்வளவு வருது, நம்மளோட பிரைஸ் எவ்வளவு வருது, இது எல்லாமே செக் பண்ணுங்க. இருக்க எல்லா சைட்லயும் எவ்வளவு இருக்குன்னு பார்த்துட்டு இங்கேயும் பார்த்துட்டு நிறைய கடை இருக்கு வெளிய எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு கடைசில நீங்க செக் பண்ணிட்டு நம்ம கடைசியா கூட நம்ம ஷாப் வாங்க. நீங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்துக்கோங்க. ப்ரோ நான் இந்த கடையில எவ்வளவு பார்த்தேன், இந்த ப்ராடக்ட் நீங்க அதிகமா சொல்றீங்க. மேக்ஸிமம் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு பெஸ்ட். ஒருவேளை நம்ம மத்த கடையை விட அதிகமா இருந்துச்சுனா அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. சோ அது வாய்ப்பு இல்லாதனால தான் இந்த அளவுக்கு நம்ம கொஞ்சம் ஒரு லைக் நம்ம நல்லா சக்சஸ்ஃபுல்லா பண்ணிருக்கோம். சோ இது எல்லாமே நம்மளோட பீப்பிள் சப்போர்ட் தான். இவ்வளவு வருஷமா நம்ம சர்வீஸ் பண்ணிருந்தோம், இப்போ வந்து சேல் எக்ஸ்க்ளூசிவா பண்றோம். ஒரு சைடு மக்கள் சைடுல இருந்து நல்லா சப்போர்ட் வருது. சோ நிறைய பேர் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் கஷ்டப்பட்டு இருப்பாங்க, லேப்டாப்ஸ் வாங்கணும். மேக்ஸிமம் இப்போ என்னோட கசினே ஒருத்தங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து i3ல 11th ஜென் 40,000 வாங்கிட்டு வந்தாங்க. இப்போ நம்ம இப்போ இந்த மாதிரி லேப்டாப்ஸ் உங்களுக்கு தெரியல, அப்புறம் ரிக்ரெட் பண்ணுவாங்க. அதுக்கு நீங்க டைரக்டா நம்ம ஷாப் வந்து விசிட் பண்ணுங்க, பாருங்க. 1 மந்த் லேப்டாப் வாங்கணும்னு நினைப்பாங்க, பட் அதோட processor எப்படி என்ன மாதிரி வாங்கணும்ங்கறத தெரியாம இருக்கும்ல. நிறைய பேருக்கு ஒரு பேசிக் தெரியாது, பட் வாங்கணும்னு நினைப்பாங்க. அப்ப அவங்க வந்தாங்கன்னா நீங்க full detailsலாம் எக்ஸ்பிளைன் பண்ணீங்களா, அவங்களோட வர்க் என்ன, சோ அவங்க வர்க்குக்கு ஏத்த மாதிரியான லேப்டாப் எது செட் ஆகும், அந்த மாதிரி இதெல்லாம் நீங்க சொல்லுவீங்க. நம்ம ஃபர்ஸ்ட் ஷாப்க்குள்ள வந்து முதல்ல கேக்குற क्वेश्चन என்னன்னா, லேப்டாப் பார்க்க வந்திருக்கீங்களா bro, என்ன பிரைஸ்ல பாக்குறீங்க? லேப்டாப் கடைக்கு லேப்டாப் தான பாக்குறீங்க. இல்ல இல்ல, ஃபர்ஸ்ட் சர்வீஸ்க்கு நிறைய பேர் வருவாங்க, சர்வீஸ் அங்க இருக்கு. சரி, ஓகே. சோ என்ன பட்ஜெட்ல பாக்குறீங்க முதல் क्वेश्चन தான் கேப்போம். சோ உங்க பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி நம்ம லேப்டாப் சஜஸ்ட் பண்ணுவோம். இந்த லேப்டாப் பாருங்க, இந்த லேப்டாப் பாருங்கன்னு சொல்லுவோம். அதுக்கு அப்புறம் உங்க வர்க் என்ன மாதிரி வர்க் பண்றதுக்கு லேப்டாப் வாங்குறாங்க. இப்போ நிறைய பேர் நார்மல் வர்க் பண்றதுக்கு i7 கேக்குறாங்க அப்படினா நாங்களே சொல்லிரோம், ப்ரோ ஸ்பெண்ட் பண்ண வேணாம். நீங்க 1 இயர் நம்மட்ட ஒரு லேப்டாப் வாங்குங்க, யூஸ் பண்ணுங்க. ஒரு 1 இயர் கழிச்சு நீங்க திருப்பி நம்மட்ட கூட பை பேக் போட்டுட்டு வேற லேப்டாப் எடுத்துக்கலாம். EMI option is available. EMI options is a நல்ல question actually. நிறைய பேர் வந்து Bajaj Finance கேட்டிட்டு இருந்தாங்க, EMI இருக்கா bro? Actually Bajaj Finance நமக்கு கொஞ்சம் கஷ்டம் பண்ண முடியாதுங்க. சோ கிரெடிட் கார்டு இருந்தா நான் EMI கன்வர்ட் பண்ணி தரேன். கிரெடிட் கார்டு இருந்தா EMI, கிரெடிட் கார்டு இருந்தா EMI, எந்த பேங்க் கிரெடிட் கார்டுனா ஓகே, கிரெடிட் கார்டு இருந்தா ஓகே, ஓகே EMI கன்வர்ட் பண்ணி தரேன். bro இப்போ நான் வெளியூர்ல இருக்கேன், எனக்கு EMI எப்படி கன்வர்ட் பண்ணி தருவீங்கன்னா, இங்க இருந்து EMI கன்வர்ட் பண்ணி லிங்க் உங்களுக்கு தந்துறோம். நீங்க பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு இங்க ரெசிப்ட் வந்துரும், நான் உங்களுக்கு கொரியர் பண்ணி விட்டுறேன். இது யோகா ThinkPad Yoga 370. சோ இந்த மாடல்ல இன்னொரு ஸ்பெஷாலிட்டினா, இது வந்து ஒரு 360 கன்வர்ட்டபிள் லேப்டாப். 360 கன்வர்ட் பண்ணிக்கலாங்க. இதுல இன்னொரு ஆப்ஷன் என்னன்னா, நிறைய பேர் வந்து bro 360 கன்வர்ட் பண்ணிட்டேன் bro, இதுக்கு பென் வந்து எங்க bro கிடைக்கும், கம்மி ரேட்ல கிடைக்குமா நிறைய பேர் கேட்பாங்க. நீங்க இந்த லேப்டாப் எடுக்கறீங்க, அந்த பென் உங்களுக்கு கூடவே வந்துரும். ThinkPad ஓட ஒரிஜினல் பென் வந்துரும். நான் மேஜிக் பண்ணவே சைடுல இருந்து எடுக்கறேன். சோ இது வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம் அட்வான்டேஜ் என்னன்னா, இது சென்சார் ரீடபிள் பென். நீங்க வெச்சீங்கனாலே do you want to configure pen அப்படிங்கற ஆப்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு காட்டும். சோ ஆட்டோமேட்டிக்கா நீங்க வந்து இந்த நார்மல் பென் வெச்சா, நார்மல் பென் வெச்சா அதாகாது, இது டிஃபால்ட்டா உடைய சார்ஜ் ஆயிக்கும் உங்களுக்கு. சோ இந்த பென் வெச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படினா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஆன்லைன் கிளாஸ் எடுக்கறவங்களா இருக்கலாம், ஒரே நிமிஷம்னா அசைன்மென்ட் எழுதலாம், அசைன்மென்ட் எழுதலாம். இப்போ நீங்க என்ன எழுதலாமா? எழுதலாம், அதுக்கு சாஃப்ட்வேர்ஸ்லாம் இருக்கு, நீங்க கூகுள் பண்ணா தெரியும். சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா, சாரி என்னோட பேட் ஹேண்ட் ரைட்டிங். சோ இதோட பிரைஸ் நம்ம வந்து பாத்தீங்கன்னா 28000 தானா? only 28000. இதுக்கு சார்ஜர் எல்லாமே நீங்களே கொடுத்துருவீங்க. சார்ஜர் வந்துரும், இந்த பென் வந்துரும், இந்த லேப்டாப் கூட வந்துரும். இந்த பென்னை தொலைச்சிட்டா என்ன பண்றது? நார்மல் தொலைஞ்சா நீங்க தான் வாங்கிக்கணும்ங்க. இல்ல bro அது தனியா கிடைக்குமா? நமக்கு கிடைக்கும், கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கும். சோ இப்போ எவ்வளவு ஒரு பிரைஸ்? மேக்ஸिमम ஒரு 1500 2000 3000 வரும். இதெல்லாம் உங்களுக்கு ஒரிஜினல் சென்சாரோட வரும். இல்ல உங்களுக்கு இந்த பட்டன்ஸும் வர்க் ஆகும். சோ அந்த பட்டன்ஸ் உங்களுக்கு வர்க் ஆகும், drag and drop பண்ணிக்கலாம், சென்சார் ரீட் ஆகும். சோ அதனால இது வந்து காம்போவோட வந்துரும். யூஸ் பண்றதுக்கு லேப்டாப் தான் இது. i5 இது வந்து பாத்தீங்கன்னா 1.4 இன்டெகிரேட்டட் Windows 10 8GB RAM 11.6 inches வருங்க. இதோட கரண்ட் ரேட் வந்து பாத்தீங்கன்னா 1,37,201 ரூபீஸ் வரும். ஆனா நம்ம இத 28,000 பண்ணிட்டு இருக்கோம். உண்மையா bro? உண்மையா 28,000 தான் பண்ணிட்டு இருக்கோம். எப்படி உனால இவ்ளோ கம்மியா தர முடியுது? நடுவுல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா எக்கச்சக்க டீலர்ஸ் கிடையாது, நம்ம டைரக்டா வாங்குறோம், டைரக்டா கொடுக்கிறோம். நமக்கான மார்ஜின் கம்மியா இருக்கு, நம்மளோட மார்ஜின் மட்டும் தான் 10 கை மாறி வரது இல்ல, அதனால நம்மளோட மார்ஜின் ரொம்ப கம்மி. சோ நிறைய பேர் பெனிஃபிட் ஆறாங்க. ஓகே ஓகே. சோ நீங்க வெளியூர்ல இருந்தீங்கன்னா கவலைப்படவே வேணாம். கொரியர் ஆப்ஷன்ஸ் பண்ணிருக்கோம், ஃப்ரீ கொரியர் பண்ணிருக்கோம் தமிழ்நாட்டுக்குள்ள. ஃப்ரீ டெலிவரி, ஃப்ரீ டெலிவரி. எவ்வளவு வேணா வாங்கிக்கலாம் லேப்டாப்ஸ்? எவ்வளவு லேப்டாப்ஸ் வேணா வாங்கிக்கலாம். இப்போ நீங்க ஒரு லேப்டாப் வாங்குறீங்க, இப்போ நம்ம கொரியர் போடுறோம் அப்படினால ஒரு 2 kgக்கு அவங்க மேக்ஸिमम 200 300 வாங்குவாங்க. அது நம்ம கஸ்டமர்ஸ்ட்ட வாங்குறது கூட நாமளே கொடுத்து பண்ணிக்கிறோம். இது டேமேஜ் ஆயிடுதுல, உங்களுக்கு பபிள் ஷீட் போட்டு டேமேஜஸ் ஆகாது. நிறைய பேர் கொரியர் போட டேமேஜ் ஆயிருமோ அந்த பயம் இருக்கலாம். நாங்க ஒரு 3 பபிள் ஷீட் போட்டு தெர்மோகோல் வச்சு உள்ள நிறைய கவர்லாம் போட்டு தான் பத்திரமா உங்களுக்கு அனுப்புவோம். இன்கேஸ் அப்படியே தப்பித்தவரி டேமேஜ் ஆனால் கூட நீங்க வந்து அன்பாக்ஸ் பண்றதுக்கு முன்னாடி வீடியோ எடுத்து அனுப்புங்க. அப்புறம் அந்த மாதிரி போட்டுருந்தோம், உள்ள வரும்போது இப்படி ஆயிடுச்சு, நீங்க அனுப்பினீங்கன்னா டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. 100% வாய்ப்பே கிடையாது. நம்ம போடுற கொரியர் சர்வீசஸ் எல்லாமே கொஞ்சம் ப்ரொஃபஷனலான கொரியர் சர்வீசஸ். ஸோ எல்லாமே உங்களுக்கு பர்ஃபெக்டா நீட்டா பண்ணிடுவாங்க. ஸோ நம்மளும் ஒரு ராப்பிங் பாக்ஸிங் எல்லாம் நீட்டா பண்ணி கொடுத்துருவோம். அதர் ஸ்டேட் ஆகும்போது எவ்வளோ சார்ஜஸ் ஆகும்? ஸோ அதர் ஸ்டேட்ஸ் எப்படி இருந்தாலும் இது காஸ்ட் தான் ஆகும், பட் அதுவும் நம்ம ஃப்ரீயா பண்ணிக்கலாம். அதர் ஸ்டேட்ஸ் ஆர்டர் பண்றீங்க அப்படின்னாலும் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். ஆக்சுவலா இப்போ ஒரு கஸ்டமர் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, அந்த அண்ணா ஏன் இங்க வந்தாங்க, எதனால எங்க லேப்டாப் எடுத்தாங்களா இல்லையாங்கிறது கேட்போம். ஹாய், நான் ஹாய். உங்க பேரு? என் பேர் அருண். எங்க இருந்து வரீங்க? நான் பீலமேடு. How I have a YouTube channel. I have a YouTube channel. I visit the price and laptop conditions. I check the price. Compare the laptops and the price and conditions. I have a laptop. Okay, thank you. Friends, we video end laptops la best price la panni tharanu solliranga sonna mariye pannirveenga sonna mariye pannalana indha payana vandu neenga adichukoga indha shop enga locate aayirukku nu pathina Gandhipuram la da irukku so indha shop oda exact location address phone number ellame keela description la kuduthara marakama poi note pannikonga nama channel ipo da neenga first time paathittirkeenga na marakama subscribe pannite kooda irukka andha bell icon click pannunga idhe mari interesting ah innor video la paakalam friends bye.